இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் தவக்காலத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம் திருநீற்று புதன் சாம்பல் புதன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் அழைப்பு உங்களுடைய இதயத்தை கிழித்துக்கொண்டு உங்களுடைய கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று யோவேல் இறைவாக்கினர் மூலமாக கொடுக்கின்றார் அதே வேளையில் புனித சின்னப்பர் மூலமாக குருந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் தவக்காலம் கடவுளிடம் திரும்பி வருவதற்கான காலம் தவக்காலம் கடவுளோடு ஒப்புரவு ஆகுவதற்கான இந்த தவக்காலம் கடவுளிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாகுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது எப்படி கடவுளிடம் திரும்பி வந்து ஒப்புரவாகுவது என்ற கேள்விக்கு பதிலாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கின்றது முதலாவதாக மூன்று செயல்களை நாம் செய்வதன் மூலம் கடவுளோடு ஒப்புரவாக முடியும் கடவுளிடம் திரும்பி வர முடியும் என்று நமக்கு தருகிறது அந்த மூன்று செயல்கள்தான் தவக்காலத்தின் மிகப்பெரிய மூன்று தூண்களாக நமக்கு அமைந்திருக்கின்றன முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தர்மம் செய்தல் இரண்டாவதாக ஜபம் செய்தல் மூன்றாவதாக நோன்பு இருத்தல் ஜபம் தர்மம் நோன்பு இவை மூன்றும் தான் கடவுளிடம் திரும்பி வருவதற்கான கருவிகளாக வழியாக நமக்கு அமைந்திருக்கின்றன இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இந்த தவ காலத்தில் நாம் அதிகம் அதிகமாக தர்மம் செய்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அவர் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அவ்வாறு மறைவாய் நாம் செய்கின்ற பொழுது மறைவாய் உள்ளதை காணக்கூடிய விண்ணகத் தந்தை நமக்கு நிறைய பிரதிபலன் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார் அத்தோடு இரண்டாவது செயலாக அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை நோக்கி நாம் கூப்பிட இறைவன் நம்மோடு பேச இறைவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை தெரிந்து கொள்ள கருவியாக இருப்பது ஜெபம் இந்த ஜபத்தினை நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் வெளிப்புறமாக நான் ஜெபம் செய்கிறேன் ஜெபம் செய்கிறேன் என்று நாம் ஜபித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஜெபமானது கடவுளால் கேட்கப்படாது ஒரு முறை நான் ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு ஆசிரியர் ஜபமாலை சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஊரிலே மிகப்பெரிய பிரச்சனை சண்டை நடந்து கொண்டிருந்தது ஜபமாலை சொல்லி கொண்டிருந்தவர்கள் என்னை கூப்பிட்டு என்ன ஆயிடுச்சு ஊர்ல என்ன பிரச்சனை அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் என்று சொன்னார் ஆஹ் அப்புறம் சொல்லுங்க திரும்ப அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர் உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா அருள் நிறைந்த மறியை வாழ்க கர்த்தர் முடனே என்று அவர் ஜபமாலையை சொல்லிக்கொண்டே பலவிதமான பேச்சுக்களை புரணி பேச்சுக்களை தகவல்களை சேகரிப்பதிலே அவர் குறியாக இருந்தார் அப்படிப்பட்ட ஜபம் கடவுளை சென்று சேராது என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும் ஆக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜபமானது கடவுளுடைய காதுகளுக்கு எட்டு வண்ணமாகவும் கடவுள் நம்மை மட்டுமே பார்க்கும் விதமாகவும் மறைவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த ஜபம் கடவுளை சென்றடையும் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது அன்புக்குரியவர்கள் இந்த தவக்காலத்தில் மூன்றாவது தூணாக இருப்பது நோன்பு இருத்தல் நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது அதுவும் மறைவாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது நான் நோன்பு இருக்கிறேன் என்று ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிக்க வேண்டிய தேவையில்லை மறைவாக நான் நோன்பு இருப்பது நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கே தெரியாத வண்ணமாக நாம் இருக்கின்ற பொழுது அந்த நோன்பானது அந்த விரதமானது உண்மையிலேயே கடவுளுக்கு ஏற்ற நோன்பாக விரதமாக அமையும் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் வெளியில் சொன்னாலாம் விரதம்னு விரல்ல வீசிச்சான் கருவாட்டு வாசம்னு வெளியில் விரத விரதன்னு நான் சொல்லிட்டு உள்ளுக்கு போய் நல்லா கறி மீன் சோறும் கருவாட்டு குழம்பமா வச்சு சாப்பிட்ட கதையா அந்த நம்முடைய வாழ்க்கை அமைந்திருந்தேன் என்றால் உண்மையிலேயே அந்த விரதமானது கடவுளுக்கு ஏற்ற ஒன்றாக அமையாது ஆகவே நாம் எதை செய்தாலும் தர்மம் செய்தாலும் சரி ஜபம் செய்தாலும் சரி நோன்பு இருத்தால் இருந்தாலும் சரி நாம் எதையும் கடவுளுக்கு மட்டும் தெரியும் வண்ணமாக செய்கின்ற பொழுது கடவுள் அதை பார்த்து நமக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படி நாம் செய்கின்ற பொழுது கடவுளோடு நாம் ஒப்புரவாகின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது போல நாம் உண்மையிலேயே மறைவாய் எதையும் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் இதயத்தை கிழித்து கொண்டவர்களாக கடவுளிடம் திரும்பி வரக்கூடியவர்களாக மாறுவோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாகுவதற்கு திருச்சபையானதும் நமக்கு அழகாக சொல்லி தருகின்றது தர்மம் செய்தல் ஜபம் செய்தல் நோன்பு இருத்தல் இந்த மூன்று புண்ணிய காரியங்களையும் நாம் மனதார செய்வோம் மறைமுகமாக செய்வோம் அதனோடு இறைவனோடு ஒப்புரவாகுவோம் கடவுளோடு உறவை அதிகப்படுத்திக் கொள்வோம் ஆழப்படுத்திக் கொள்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும்